வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா, அனைத்து ரேஷன் அட்டைதாரர்கள் கவனத்திற்கு வெளியான மிக முக்கியமான அறிவிப்பு. இது என்ன அறிவிப்பு, என்ன சொல்லிருக்காங்க அப்படினு இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தகவல் போடும்போது நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரேஷன் கார்டு என்பது மிக முக்கியமான ஆவணமாகும். அதன் அடிப்படையில் ரேஷன் விநியோகம் செய்யப்படுகிறது. இது தவிர அரசின் திட்ட பலன்களும் ரேஷன் கார்டு மூலியமாகவே அனைவருக்கும் கிடைக்கிறது. இந்நிலையில் நாடு முழுவதும் உள்ள புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்காக மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ள ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தை இந்திய அரசாங்கம் தற்போது ஒரு செயலி மூலம் எளிமைப்படுத்தி இருக்கிறது. அந்த வகையில் மேரா ரேஷன் என்று பெயரிடப்பட்ட இந்த செயலியின் கீழ் புதிய இடத்திற்கு இடம்பெறும் மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். அரசின் இந்த முன்முயற்சி ரேஷன் சேவைகள் மக்கள் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ளவும், ரேஷன் கார்டுதாரர்கள் தங்கள் வசதிக்கேற்ப ஒரே ரேஷன் கார்டை பயன்படுத்தவும் உதவி செய்கிறது. இந்த சேவையை பெறுவதற்கான ஆப்ஸ் கூகுள் பிளே ஸ்டோரில் உள்ள ஆண்ட்ராய்டு போன்களில் கிடைக்கிறது. வழக்கமாக ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் பிடிஎஸ் எனப்படும் பொது விநியோக முறை மூலம் உணவு தானியங்களை பெறுவது வழக்கம். ஆனால் அவர்கள் வெவ்வேறு மாநிலங்களுக்கு செல்லும் போது இந்த பிடிஎஸ் நன்மைகளை பெறுவதில் சில சிக்கல்கள் எதிர்கொள்கின்றனர். இப்போது மேரா ரேஷன் செயலி மூலம் இந்த பிரச்சனை தீர்க்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சோ உங்களுக்கு ரேஷன் கார்டு எந்த இடத்துல இருந்தாலும், நீங்க எந்த இடத்திற்கு குடிபெயர்ந்தாலும், இந்த மேரா ரேஷன் செயலி வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.